சாதத்துக்கு கத்திரிக்காய் பொடி கறி ரொம்ப ஈஸியாக செய்யலாமா, ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஸ்மூத் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இதே போல். அடுத்ததாக ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ண கத்திரிக்காய் 300 கிராம் சேர்த்துட்டு உப்பு மஞ்சள் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம கவர் பண்ணி வச்சு 4 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு தான் வேகணும், ரொம்ப மேஷ் ஆகக்கூடாது. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்ச மசாலா பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட கத்திரிக்காய் பொடி கறி ரெடி. சாதத்துக்கு சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் வந்து சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம், அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சுட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். காயூஸ் கிச்சனுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.